சோவை மேல் வியாசுக்கு வணக்கம். நான் ரம்யா சரவணன். அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது வெளியில் தெரியாத பட் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில நபர்களை தான் வந்து நம்ம அன்சங் ஹீரோஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான ஒரு பர்சனை தான் மீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு உதவி செய்கிறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு மொய் எழுதுகிற மாதிரி தான். எப்படி கல்யாணத்துக்கு போனால் மொய் எழுதிட்டு வரமோ அந்த மாதிரி தான், ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சோன்னா இன்றைக்கி நான் இந்த உதவி செய்கிறேன், நாளைக்கு திருப்பி அவங்க எனக்கு அந்த உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் இப்போ நம்ம உதவிகளே செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெக்டிக்கான ஒரு பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மிஷின் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்கு ஓடுறோம் ஏன் ஓடுறோன்னே தெரியாமல் ஏதோ ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிஸியான லைஃப் ஸ்டைலில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஓகேவா, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறக்கு கவனிக்கிறதுக்கு இங்கே நம்மள பல பேர் மறந்துடுறோம். பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, என்னை சுற்றி இருக்கிறவங்க என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேருக்கு பல பல உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ வித்தவுட் எனி டிலே அவரை நம்ம இன்வைட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையுடைய நிறுவனர் திரு கௌரிசங்கர் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஸோ வணக்கம். வணக்கம் மேடம். ஸோ சொல்லுங்க சார், ஃபர்ஸ்ட் இந்த பாரத மாதா அமைப்பு அப்படிங்கிற இந்த அறக்கட்டளை வந்து எப்படி உருவாகுச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் உருவாக்குறதுக்கான ரீசன் என்ன? அண்ட் எப்போ எவ்வளோ வருஷமாக நீங்கள் இந்த சோஷியல் சர்வீஸில் இருக்கீங்க? கண்டிப்பாக மேடம், அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். உண்மையாலுமே முகம் தெரியாத ஒரு இதயங்களை கூட அடையாளப்படுத்த முடியும் என்பதை பல்வேறு ஊடகங்கள் இருந்தாலும் ஒரு தனி ஊடகமாக தன்னிச்சு ஒரு செயல்பட்டு கொண்டிருக்கும் கோவை மெயிலுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் மேடம். எப்படின்னா எங்களுடைய பணிகள் வந்து நாங்கள் ஆரம்பித்தது இப்போ எனக்கு வந்து ஒரு 42-43 ஆகுது. ஆக்சுவலி இது ஒரு 28 வருட பயணம். என்னென்னா 28 வருட பயணமா, அப்போ என்னுடைய ஏஜ் வந்து ஒரு 13 அந்த இதில் தான் இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லாருமே அடுத்தவங்களுக்கு ஈகை என்பது கொடுத்து மகிழ்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து சர்வீஸ் பண்ணுறது புதுசாக பார்க்குறாங்க. என்னென்னா இன்றைக்கி எல்லாருமே அந்தளவுக்கு வேகமான உலகம் தனக்கென்ன ஓடிடுச்சு. ஆனால் உண்மையாலுமே நம்ம பாரத பண்பாடு என்பது கொடுத்து மகிழ்வது தான். இது என்ன கேட்டால் வாழ்வில் அதாவது தர்மம் என்பது எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம். அது எங்களுடைய அதாவது குடும்ப வாழ்வியல் அப்பிருந்தே சொல்லி கொண்டு வந்தாங்க. இது எங்கள் எங்களுக்கு அமைந்த பள்ளி ஆசிரியர்கள், எங்களுக்கு அமைந்த பெற்றோர்கள், எங்களுக்கு சூழலில் இருந்தவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு கோயில் திருவிழா ஆகட்டும், அந்த திருவிழாவில் 4 பேர்த்துக்கு ஒரு அன்னதானம் போடணும், ஒரு பள்ளிக்கூடம் அங்கே நடத்துனாங்கன்னா அப்போ இருக்க சுதந்திர தின விழா குடியிருந்து அதாவது தின விழாக்கள் நடந்ததுன்னா அங்கே ஏதாவது ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளை கூப்பிட்டு வந்து ஒரு தேசப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வந்து அது சொல்லி கொடுக்கறது. அந்த காலகட்டத்தில் அப்போதைய அரசாங்கம் வந்து இந்த அறிவுரை இயக்கம் சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி இல்லாதவர்கள்லாம் இந்த கல்வி வெளிச்சம் கொடுக்குறது எப்படின்னா ஒரு எழுதப்படுக்கவா ஒரு எழுதுற தன்னுடைய பேரையாவது எழுதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுப்பாங்க. அதில் எங்கள் ஏஜில் அந்த இதில் வந்து ஆரம்பத்தில் அது ஊர்ன விஷம் வந்து அப்படியே உள்ள நல்லா சொல்லுவாங்க இல்லையா, அதில் எல்லோரும் வந்து விஷம் வந்து மனிதனை கொல்லும்பாங்க. எங்களுக்கு நல்ல விஷம் வந்து எங்களை மெருகேற்றி சமுதாய பணியை உருவாக்கிடுது. நாடளவில் நாங்கள் அதை 10வது முடித்தோம். முடிச்சுட்டு அப்புறம் 11-12 இங்கே சர்வஜனா 10 வரைக்கும் வந்து அரசாங்க உயர்நிலைப்பள்ளி உடையாம்பாளையம், 11-12 சர்வஜனா மேல்நிலைப்பள்ளி. அந்த பள்ளி வந்து மிகப்பெரிய உலகத்தை கொடுத்துச்சு, அதாவது சர்வ ஜனங்களும் படிக்கிற பள்ளி. அங்கே என்னென்னா அதை சொல்லுவாங்களே யூனிஃபார்ம் கோடுன்னு சொல்லிட்டு, அது பெரிய விஷயம் மேடம். எப்படின்னா பணக்காரன் ஏழை மிடில் கிளாஸ் எல்லாரும் ஒரே தான் அங்கே அந்த போதிக்கிற விஷயம். அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து ஒரு 50வது சுதந்திர தின பொன்விழா நினைக்கிறாரு அங்கே நடந்தது. அதில் அத்தனை விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க, அவ்வளோ கேதர் பண்ணோம். அப்போ என்னென்னா எங்களுக்கு அது வந்து மேலும் மேலும் மெருகூடிடுச்சு. இப்போ இனி வந்து எஜுகேஷனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு நான் கல்லூரிக்கு போகிறோம். போகும்போது அந்த சொல்லுவாங்களே எல்லாம் அந்த அட்டஸ்டேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிறோம். போகும்போது என்ன ஆசிரியர் பார்க்குறோம், எங்கள் முன்னாள் ஆசிரியர்கள் உன்னையும் நீங்கள் போனதுக்கப்புறமும் இந்த பசங்க இனி படிக்க முடியாமல் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்படும் போது நாங்கள் என்ன பண்ணோம், சரி இதை ஏதோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு தெரிந்த மூதறிஞர் அந்த மூத்தோர்கள் எல்லாத்தையும் கேட்டு இது பண்ணும்போது பசங்கள்லாம் சேர்ந்து இது ஒரு அமைப்பாக உருவாக்கலாம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ரஜினிகாந்த் தேசத்தின் பால் இது பண்ணீங்களா சொல்லும் போது பாரத மாதான்னு ஒரு அமைப்பை இது பண்ணலாம் சொல்லி முன்னோர்கள் காட்டிய இதுல தமிழ் தாய் நிறைய விஷயம் இது பண்ணிட்டு எடுத்து பண்ணோம். உண்மையாலுமே இது வந்து சொல்லலாம் மேடம், இன்னைக்கு வந்து கேட்கறவங்க புதுசா இருக்கலாம், எப்படி 13 வயசுல இது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதாவது 5வது படிக்கிற குழந்தை 1330 குரல் சொல்லுது, பல்வேறு நாடுகள் சொல்லும் போது எங்கள் சேவை சாத்தியம் இல்லையாது. அதுதான் சொல்றேன், சோசியல் சர்வீஸ் என்பது வாழ்வியலோடு ஒன்றிப்போட விஷயம் இன்னைக்கு இருக்கிற எல்லா தனிமனிதனுக்கும் இருக்கணும். இன்னைக்கு அது வந்து எதுவுமே இல்லாமல் போனனால
நூத்துல ஒருத்தர் செய்யறது இப்ப வந்து பெரிய விஷயமா தெரியுது. நீங்க ஒரு 28 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. அப்படி பார்த்தா நீங்க என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? இப்ப ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களை வந்து அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்வாங்க. இல்லாட்டி பெரியவங்களுக்கு முதியோர்கள் ஆதரவற்ற முதியோர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? மேடம், அது நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான். எப்படின்னா இது வந்து பலதரப்பட்ட சர்வீஸ். இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு ரத்த தானம் செய்கிறது, ஒரு அதாவது என்னென்னா பொது ரோட்டோர மக்களுக்கு உணவு கொடுக்கறது, ஒரு சப்ஜெக்ட் வந்து இன்றைக்கி சமுதாய பணி வந்து ஒரு பார்ட்டாக பிரிச்சுட்டாங்க. என்னை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, நீ வந்து ஒரு அவியல் மாதிரி பண்ணுற, எல்லா சர்வீஸும் பண்ணால் இது அவியல் மாதிரி, நான் என்ன சாப்பாடு இது பண்ணுறான்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை எல்லாமே செய்வோம்னா இதை இப்படி இருந்தால் நீ எப்படி வளருவே அப்படின்னா, நீ வளரக்காக நான் சேவை பண்ணலையே, மற்றவங்க வளர்றக்காக தான் நம்ம சேவை செய்ய வந்திருக்கிறோம் அப்படி இது புதுசாக வந்து பார்ப்பாங்க மேடம். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரஸ்ட் அப்படின்னாவே இன்றைக்கி வந்து எல்லாருமே இன்றைக்கி ஒரு மாடர்ன் நேம் என்னென்னா அதை ஃபண்டை சம்பாதிக்கிறக்கும், இன்றைக்கி வந்து தன்னுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக காட்டிக்கிறக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் தான் போயிட்டுருக்குது. நாங்கள் சம்பாதிச்சு வச்சுருக்க புண்ணியம் மட்டும்தான். இன்றைக்கி எங்களோட பெரிய சாதனை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 28 வருடத்தில் எடுத்த பயணத்தில் வந்து தினந்தோறும் ஒரு கிட்டத்தட்ட எங்களுடைய கண்காணிப்பில் 7 ஹோம் இருக்குது. அந்த 7 ஹோம்லேயும் வந்து ஒரு 300 பேர் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே தான் இருக்கு 500 பேர் இருக்காங்க. இன்றளவில் 3 நேரமும் மனதார முழு நிறைவோடு உணவு சாப்பிட்டுருக்கிறாங்க. எந்த வித தங்கு தடையின்றி உணவுக்காக இயங்கிய ஜீவன்கள் இன்றைக்கி 3 நேரம் உணவை சாப்பிட்டுருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய அதாவது கைங்காரியம் சொல்லி சொல்லணும், அதெல்லாம் பாகியம். அந்த பாகியத்தை வந்து இது பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரத்த தானம் பண்ணிகிட்ருக்கோம். ரத்த தானத்தில் நிறைய உயிர்களை காப்பாற்றி இது பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் நடத்துகிற முகாம் நடத்துவோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொன்னீங்க இல்லையா, எங்களோட இது என்னென்னா எங்கெங்கே நல்லது கிடைக்குதோ அதெல்லாம் போய் ஒட்டிக்கிறது. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி எதாவது நடத்தினாலும் அதில் போய் என்னென்னா ஏதாவது கேம்ப் இருக்குது, அதில் 10 பேருக்கு உதவி செய்ய முடியுமா, அந்த உதவியை வாங்கி கொண்டே கொடுக்குறது. அங்கே ஏதாவது பண்ணும்போது என்னென்னா இவங்களுக்கு ஏதாவது மகளிருக்கு ஏதோ டெய்லரிங் மிஷின் கிடைக்குதா, அதை கொண்டே நம்ம வாங்கி கொண்டே கொடுக்குறது. அந்த மாதிரி என்ன சமுதாய பணிங்கிறது ஒரு பாட்டு இல்லாமல் எல்லாத்துலேயும் கலந்து இது பண்ணுறோம். இந்த கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பல உயிர்கள் பல இது எல்லாமே மாண்டு போன இதில் வந்து உணவு பணிகள் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எங்களோட வாழ்வியலோட ஒன்றி போன விஷயம் இது எல்லாமே. ஸோ சார் சொன்ன மாதிரி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சார் மாதிரியே நிறைய குட்டி குட்டி கௌரி சங்கர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பேர் கீழே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்குறக்கே சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ நல்ல உள்ளங்கள் நம்ம கோயம்புத்தூர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். இப்போது நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நிறையா பேர்த்து கூட நீங்கள் பேசுகிறீங்க. இந்த மாதிரி ஆதரவற்றவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் நிறையா பேர்த்து நீங்கள் பார்க்குறீங்க. அவங்களோட அவங்க கடந்து வந்த பாதை எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி ஆயிரும், நம்மளை இது ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு சில அவங்களோட ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே அதை நம்மளை தள்ளிடும்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நீங்கள் எப்படி அதிலிருந்து திரும்ப வருவீங்க? அதாவது உங்களை எப்படி உங்களை புஷ் பண்ணுற ஃபோர்ஸ் இது? இப்போ ஒரு சிலர் கேட்டால் எனக்கு வந்து நான் ஒரு மோட்டிவேஷனல் சாங் கேட்டேன்னா எனக்கு வந்து மோட்டிவேட் ஆகிடுவேன், எனக்கு பிடிச்ச ஸ்பீக்கரோட ஸ்பீச் கேட்டேன்னா எனக்கு மோட்டிவேஷன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட மோட்டிவேஷன் எது, உங்களை புஷ் பண்ணுற ஃபோர்ஸ் இது, திரும்ப நான் போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களை என்ன ஃபோர்ஸ் புஷ் பண்ணும்? மேடம், அதாவதுன்னா நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 77 வயசில் தான் இந்த இந்தியாவுக்கே அடையாளமாக தெரிஞ்சார். அது விடுங்க, அது ஏதோ ஒரு வகையில் இதாகுது. அவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஹானர் பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறோம், அவருக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி சர்வீஸெல்லாம் பண்ணுறோம் சொல்லி இது பண்ணுறோம். அந்த கடிதத்துக்கு பதில் வருதுங்க மேடம், பதில் வருதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஏரியாவில் வந்து அந்த லெட்டரை கொடுக்குறவங்க வந்து ஒரு இதாக தான் வந்து கொடுக்குறாங்க. யார் என்ன எது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இது பண்ணுறாங்க, அதை இது பண்ணி பார்க்கும்போதுன்னா அவர் அனுப்புகிறாரு தம்பி கௌரி சங்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எந்த பணியை எடுத்து செய்யும்போது துன்பங்களும் இடைஞ்சல்களும் இடையூறுகள் வரும், ஆனால் அறிவுடையவர்கள் துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து அதை வெற்றி காண்பார்கள், நீங்கள் வெற்றியை நிச்சயம் காண்பீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு பெரிய ஹானர் பண்ணார். கோயம்புத்தூர் வந்தப்போ கூப்பிட்டாரு, போய் சந்தித்தோம். அவர் எப்பப்பெல்லாம் வராரோ இந்த காதலை பின்னாடி ஓடுவாங்க இல்லையா, அவர் வர்றப்பெல்லாம் போகிறது அவரை போய் பார்த்து அந்த வயசில் நீங்கள் கோயம்புத்தூர் வந்தாவே நிற்காம மனுஷன் ஓடுவாங்க மேடம். அவ்வளோ பெரிய ஏஜ்டு பர்சன், அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணி அவ்வளோ தூரம் இது பண்ணுறேன், அவங்களோட பெரிய இன்ஸ்பிரேஷன்லாம் வேறு எதுவுமே இல்லைங்க மேடம். நம்ம எப்படி அதை விட்டுட்டு வந்து போக முடியும்? அதே மனிதர் வந்து அதை தொடர்பு கொள்கிறாரு, வந்து பார்க்குறாரு, ஒவ்வொரு டைம் வரும்போது ஞாபகம் வைக்கிறாரு, மேடம் நல்லா இருக்கீங்களா, அந்த ஒரு குழந்தை தன்மையான இதில் எவ்வளோ அங்கே இரு அந்த ஒரு இதில் கூட்டத்தில் 2 செகண்ட் தான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த இதில் பார்த்து நல்லா இருக்கீங்களா அத்தனை ஃபங்க்ஷனில், ஏன்னா நாங்கள் அவரை கூப்பிட்டு விழா நடத்துகிறவங்க பெரிய இது இல்லை. இன்றைக்கி சிறுதொழில் அமைப்பு, கேஜி குழுமம் நிறைய இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட் பண்ணுவாங்க, அதில் நாங்கள் போய் கலந்துட்டு அவர் சந்திப்போம், அவரோட நிறைய பிரயாணம் பண்ணியிருக்கிறோம். அந்த இது இருக்குது. இதில் ஒரு பெரிய விஷயம் தான் மேடம், அந்த 77 வயது அந்த மனிதர் குடியரசு தின அதாவது குடியரசுத் தலைவராக 5 வருடம் பதவியில் இருக்கிறாரு. அந்த 5 வருடம் முடியும் போது எங்களுக்கு வந்து முதல்ல லெட்டர் போட்ட பரவாயில்ல, அந்த 5வது வருடம் முடியும் போது எங்களை ஞாபகப்படுத்தி திரும்ப ஒரு கடிதம்,
எப்படின்னா நீங்க செஞ்சிட்டு இருக்க பணி நான் வந்து இந்த பதவியில இருந்து விலகறேன். நீங்க செஞ்சிட்டு இருக்க பணிகளை மனநிறைவோட நல்லபடியா செய்யணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் துணையும் எப்பவுமே உண்டு அப்படினு சொல்லி அந்த ஒரு வாழ்த்து கடிதம் வந்து எங்களை மதிச்சு வந்து அனுப்புனார். இத விட பெரிய ஒரு பூஸ்ட் அப் இதெல்லாம் நம்ம என்ன வேணும்? இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் மேடம். இந்த மாதிரி எனக்கு சொல்லி சுகிசுகம் ஐயா இருக்காங்க, பொன்னிலன்னு தமிழர் மொழியும் நல்ல நல்ல லீடர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி நம்ம கோவைமேல் கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஒரு கௌரவம் கொடுத்து பேட்டி கொடுத்து இன்றைக்கி எத்தனையோ மனிதர் மத்தியில் நம்மளை இது பண்ணலையா, அந்த மாதிரி விஷயம் இருக்குது மேடம். ஸோ நம்மளோட சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கௌரி சங்கர்கள் வந்து நம்மளோட ஊரில் உருவாகணும். ஸோ சார் மட்டும் முயற்சி பண்ணால் அது கண்டிப்பாக நடக்காது. நீங்கள் நான் நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் இந்த சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொண்டு வர முடியும். உங்களால் முடிஞ்ச உதவிகள், அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இல்லை அவங்க ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா உங்களால் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். உங்களோட சக்திக்கு மீறியெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவசியமே கிடையாது. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட போதும், அந்த உதவி அவங்களுக்கு போய் தாராளமாக செய்யுங்க. நமக்கு தான் அது சின்ன உதவியாக தெரியும், அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பெரிய உதவியாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த சின்ன ஹெல்ப் வந்து அவங்களோட வாழ்க்கையவே மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு முன்னாடி போய் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அப்போ தான் இந்த சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணால் தான் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரும். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களோட மனசில் ஒரு சின்ன மாற்றமாவது வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ இன்னையோட முடிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் திரும்ப உங்க கூட பேச வரேன். டில் தென் திஸ் இஸ் ரம்யா ஃப்ரம் கோவை மெயில். பை.